தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி துவங்கியுள்ளது. இதுகுறித்து தமிழ் டிவி செய்தியாளர் பாஸ்கர் தரும் தகவல்களை பார்ப்போம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளன்று பயன்படுத்தக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளருடைய புகைப்படம், வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கியிருக்கிறது. சென்னையில் 9,304 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 4,351 கண்ட்ரோல் யூனிட் எனப்படக்கூடிய கருவியும் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளருடைய பெயர் மற்றும் சின்னம், புகைப்படம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக சட்டப்பேரவையுடைய தேர்தல் வரலாற்றில் வேட்பாளருடைய புகைப்படம் இடம்பெறுவது இதுதான் முதல் முறை. இந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் வேட்பாளருடைய எண்ணிக்கை பொறுத்து வாக்குச்சாவடி மையங்களில் இவிஎம் எனப்படக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 15 வேட்பாளருடைய பெயர்கள், புகைப்படங்கள், சின்னங்கள் இடம்பெற்றிருக்கும். 16வது வேட்பாளர், அதாவது 15 வேட்பாளர்களுக்கு அதிகமாக வேட்பாளர் எண்ணிக்கை அதிகரித்தால் 2வது இவிஎம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்காகத்தான் 2வது வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிறது. இங்கு 16 வேட்பாளர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து மற்ற வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கூடுதல் எண்ணிக்கையாக 3 வேட்பாளருடைய பெயர்களுக்காக வாக்குப்பதிவுக்காக சின்னங்களும் அவருடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா எனப்படக்கூடிய, யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான சிம்பலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் அல்லது அவர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் வேட்பாளர்களுடைய பெயர்கள், புகைப்படங்கள், சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் பாஸ்கரன். வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம், சின்னம் உள்ளிட்டவை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பொருத்தும் பணிகள் அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து தந்தி டிவியின் தேனி செய்தியாளர் சிவசபாபதி தந்த தகவலை பார்ப்போம். தேனி மாவட்டத்தில் வரும் 16ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான அந்த மின்னணு வாக்குப்பதிவுல இங்க இருக்கிற வேட்பாளர்களுடைய புகைப்படம் மற்றும் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா போடி தொகுதியில 23 வேட்பாளர்களும், ஆண்டிப்பட்டி, கம்பம், பெரியகுளம் போன்ற பகுதிகளில் 19 வேட்பாளர்களும் களத்தில் இருக்காங்க. இவங்களுடைய பெயர் மற்றும் புகைப்படம் மற்றும் சின்னத்துடன் கூடிய இவங்களுடைய அந்த ஓட்டர் ஸ்லிப், அதாவது மின்னணு இயந்திரத்தில் இவங்களோட பொருத்தும் பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் இதை பொருத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்காக கூடுதலான போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வேட்பாளர்களுடைய சின்னம் மற்றும் அவங்களுடைய புகைப்படம், பெயர் பொருத்தும் பணி முடிஞ்ச உடனே அந்தந்த தாசில்தார் மற்றும் ஆர்டிஓ ஆபீஸில் இந்த மின்னணு இயந்திரம் பாதுகாப்பாக வைக்கப்படும். இது வரும் 16ஆம் தேதி எலெக்ஷனுக்கு முந்தைய தினம், 15 தினம் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும்.